ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மிரர் மீடியா. அனைவருக்கும் இனிய மாட்டுப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஜல்லிக்கட்டு பெயர் காரணம் என்ன, ஜல்லிக்கட்டு வரலாறு என்ன, அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். சங்ககால நூல்கள் ஏறு தழுவுதல் என்ற பெயரில் ஜல்லிக்கட்டினை அழைக்கின்றனர். முல்லை நில மக்கள் விளையாடிய வீர விளையாட்டுகளில் ஒன்று ஏறு தழுவுதல். இதை பற்றி சங்க இலக்கியமான கலித்தொகையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. முதன்மை இலக்கியம் என்று போற்றப்படும் சிலப்பதிகாரமும் இலக்கண நூலான புறப்பொருள் வெண்பா மாலையும் பள்ளி இலக்கியங்களும் ஏறு தழுவுதலை பற்றி குறிப்பிடுகின்றது. கண்ணுடையான் அம்மன் பல்லு ஏறு தழுவுதலை பற்றி குறிப்பிடுகிறது. பல நடுகற்களும் புடைப்பு சிற்பங்களும் ஜல்லிக்கட்டை பற்றி குறிப்பிடுகிறது. சேலம் மாவட்டத்தில் ஏறு தழுவுதலால் மரணம் அடைந்த வீரனுக்கு நடுக்கல் உள்ளது. நடுக்கல் என்றால் வீரர்களுக்கு எழுப்பப்படும் நினைவு தூணாகும். சிந்துவெளி நாகரிக மக்கள் காளையின் முக்கியத்துவத்தை பற்றி அறிந்திருந்தனர். ஜல்லிக்கட்டு நடந்திருப்பதாக சிம்பு சமவெளி செப்பேடு ஒன்று குறிப்பிடுகிறது. ஏறு தழுவுதல் பல பெயர்களால் வழங்கப்படுகிறது. மாடு பிடித்தல், மாடு அணைத்தல், மாடு விடுதல், மஞ்சு விரட்டு, வேலி மஞ்சு விரட்டு, எருதுக்கட்டு, காளை விரட்டு, ஏறு விடுதல், சல்லிக்கட்டு. சல்லிக்கட்டு என்ற சொல் ஜல்லிக்கட்டு என்று மருவியது. சல்லி என்ற சொல்லுக்கு மாட்டின் கழுத்தில் கட்டப்படும் வளையத்தை குறிக்கும். கட்டு என்றால் கட்டி அணைத்தலை குறிக்கும். 2000 ஆண்டுகளுக்கு முந்தைய இலக்கிய நூல்கள் ஜல்லிக்கட்டை குறிக்கின்றது. 9000 ஆண்டுகள் பழமையான பல குகை ஓவியங்கள் ஜல்லிக்கட்டை பற்றி கூறுகிறது. இத்தகைய பழமையான விளையாட்டை பாதுகாப்பதே நம் கடமையாகும். இந்த காணொளி மிகவும் பயனுள்ளதாக இருந்தோன்னு நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த காணொளி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க மிலன் மீடியா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.